வெல்கம் டு நர்ட் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கே 2020 சிவில் இன்ஜினியரிங் மார்னிங் பேப்பரில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்லேருந்து ஒரு கொஷின் கொடுத்துருந்த கொஷின் என்னென்னா, ரிவர் ஆஸ் அ ஃப்ளோ ஆஃப் 1000 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே எம்எல்டி பியோடி 5 ஆஃப் 5 மில்லிகிராம் பர் லிட்டர் அண்ட் டிசால்வ்ட் ஆக்சிஜன் டிஓ லெவல் ஆஃப் 8 மில்லிகிராம் பர் லிட்டர் பிஃபோர் ரிசீவிங் த வேஸ்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ் அட் அ லொக்கேஷன். ஃபார் த எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்டல் கண்டிஷன், த சேச்சுரேஷன் டிஓ லெவல் இஸ் 10 மில்லிகிராம் பர் லிட்டர் இன் த ரிவர். வேஸ்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ் ஆஃப் 100 MLD வித் த பிஓடி ஆஃப் 200 மில்லிகிராம் பர் லிட்டர் அண்ட் த டிஓ லெவல் ஆஃப் 2 மில்லிகிராம் பர் லிட்டர் ஃபால்ஸ் அட் த லொக்கேஷன். அசியூமிங் கம்ப்ளீட் மிக்சிங் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் அண்ட் ரிவர் வாட்டர், த இமீடியட் டிஓ டெஃபிசிட் இன் மில்லிகிராம் பர் லிட்டர் ரவுண்ட் ஆஃப் டு த 2 டெசிமல் பிளேசஸ் இஸ் டேஷ். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஷின் பார்க்க ரொம்ப பெருசாக இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியான கொஷின். ஃபர்ஸ்ட் ஒரு வேஸ்ட் வாட்டர் இருக்குது. இந்த வேஸ்ட் வாட்டரை நம்ம ரிவர் வாட்டரில் கலக்க போகிறோம். ஓகேங்களா, இதோட பேராமீட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தா, இதோட கியூ வந்து 100 MLD. எம்எல்டினா மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு 100 × 10⁶ லிட்டர்ஸ் வந்து இதோட டிஸ்சார்ஜ். இதோட டிஸ்சார்ஜ் பார்த்தோம்னா 1000 MLD. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 1000 × 10⁶ லிட்டர் பர் டே. ஓகேங்களா, இப்போ பிஓடி 5 இதுலேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200 மில்லிகிராம் பர் லிட்டர். இதோட பிஓடி 5 மில்லிகிராம் பர் லிட்டர். பிஓடினா என்னென்னு பார்க்கலாம். ஒரு வேஸ்ட் வாட்டர் இருக்குது, அதில் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்குமா, குட்டி குட்டியா. இப்போ இதில் டிசால்வ்டு சால்விட்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர் இருக்குமா, இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்க்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது இதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுதான் வந்து பிஓடி 5. அதே மாதிரி அதே வேஸ்ட் வாட்டரில் எவ்வளோ வந்து ஆக்சிஜன் டிசால்வ்டு ஸ்டேட்டில் இருக்குது, அதுதான் வந்து டிஓ. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். டிஓவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 மில்லிகிராம் பர் லிட்டர். இதோட டிஓ வந்து 8 மில்லிகிராம் பர் லிட்டர். ஸோ பிஓடினா டிசால்வ்டு சாலிட்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர்ஸை, இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது டு டைஜஸ்ட் திஸ் அண்ட் டிசால்வ்டு ஆக்சிஜன்னா இதில் எவ்வளோ டிசால்வ்டு ஆக்சிஜன் இருக்குது இந்த வாட்டரில், அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த பிஓடி வந்து எவ்வளோ இருக்குது, 1 லிட்டருக்கு 200 மில்லிகிராம் இருக்குது. இந்த டிஓ இங்கே 1 லிட்டருக்கு 2 மில்லிகிராம் இருக்குது. ரிவரில் 5 மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்குது, இங்கே வந்து 8 மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்குது. இப்போ இந்த பிஓடியோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, பிஓடி வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம், இந்த டிசால்வ்டு சாலிட்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர் ஜாஸ்தியாக இருக்கலாம். அப்போனா என்ன அர்த்தம்னா, இங்கே பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த வேஸ்ட் வாட்டரோட பிஓடி தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதே ஆக்சிஜன் வந்து, ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, டிசால்வ் ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பொல்யூஷன் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இதில் பாருங்க, ரிவர் வாட்டரில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ராப்பர் என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு டிஓ எவ்வளோ இருக்கணும்னா 10 மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஓ டெஃபிசிட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து இதுவும் லிட்டர் பர் டே, இதுவும் லிட்டர் பர் டேவா. ஸோ ஒரு நாளில் ரெண்டுமே கலக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கான கண்டென்ட்டை கண்டுபிடிப்போம். இப்போ 100 × 10⁶ லிட்டர்ஸ், 100 ML மட்டும் சொல்கிறேன், 100 மில்லியன் லிட்டர்ஸ் இந்த ஒரு லிட்டரில். இப்போ இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஓ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிஓடி 5 இந்த பிஓடி 5 தேவையில்லாத எக்ஸ்ட்ரா டேட்டா. அப்புறம் இந்த டேட்டாக்கு வருவோம். இது ஒரு லிட்டரில் 2 மில்லிகிராம் இருக்குன்னா 100 மில்லியன் லிட்டர்ஸில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா, Q1 அண்ட் P1. நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுலேயும் அந்த மாதிரி தான். இப்போ ஒரு லிட்டரில் 8 மில்லிகிராம் இருக்குது. அப்போது 1000 × 10⁶ லிட்டரில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த 8 × 1000 × 10⁶ பண்ணுவோமா, அதான் வந்து இந்த Q2 × P2. நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கண்டுபிடிக்கும், ரெண்டுத்தையும் கலந்ததுக்கப்புறமா இதில் இருக்க மொத்தமான டிஓவும் இதில் இருக்க மொத்தமான டிஓவும் சேர்ந்துருமா, அதனால தான் இங்கே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மில்லிகிராம் பர் லிட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 100 MLD இருந்துச்சு, அப்புறம் ரெண்டாவது வந்து 1000 MLD வந்து ரெண்டுமே கலக்கிறதுனால இது என்ன ஆகும்னா ரெண்டுமே சேர்ந்துருமா. ஸோ மேலே கிடைக்கிறது வந்து மில்லிகிராமில் கிடைக்கும், ஏன்னா வந்து அது வந்து டிஓ. இங்கே வந்து வாட்டர் இது வந்து எம்எல்டியில் இருக்கும், நம்ம ஒரு டேக்கு தான் எடுக்கிறோம். ஸோ வந்து மில்லியன் லிட்டர்ஸ் தான், இது வந்து மில்லிகிராம் பர் லிட்டரு. இதோட லிட்டரும் இதோட லிட்டரும் கேன்சல் ஆகி இங்கே மில்லிகிராமில் இருக்கும், அப்புறம் இங்கே ஒரு மில்லிகிராம். இதுவும் எம்எல்டி, ஒரு டேக்கு தான் எடுக்கிறோம். இது பார்த்தா மில்லிகிராம் பர் லிட்டரு, இந்த லிட்டரும் இந்த லிட்டரும் கேன்சல் ஆகிட்டு இதுவும் மில்லிகிராமில் வரும்.
டிவைடட் பை டோட்டல் வாட்டர் இருக்கா இது கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு கடைசியாக அந்த பேராமீட்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இதான் ஒரு ஃபார்முலா. இது வந்து இந்த பேராமீட்டர் பிஓடியாவோ கூட இருக்கலாம். இந்த சம்ல டிஓ கேட்டிருக்காங்க, வேற சம்ல வந்து கடைசி ரெண்டு வாட்டர் கலக்குது, இதுல வந்து 200 mg பர் லிட்டர் இருக்கு, இதுல 5 mg பர் லிட்டர் இருக்கு. கடைசி பிஓடி என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த Q1 இன்டூ பிஓடி இந்த பேராமீட்டர் பண்ணுவோம் பிளஸ் இந்த Q2 இன்டூ இந்த பேராமீட்டர் டிவைடட் பை மொத்த வாட்டரும் கலந்ததோட அந்த டிஸ்சார்ஜ் பண்ணோம்னா நம்மளுக்கு கடைசியா இருக்கிற வாட்டரோட பிஓடி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து இப்போ அப்ளை பண்ணலாம். இதில் போட்டோம்னா 100 mld இன்டூ 2 பிளஸ் 1000 mld இன்டூ 8 டிவைடட் பை 100 பிளஸ் 1000, இப்படி பண்ணால் 7.45 mg பர் லிட்டர் வருது. இது என்னன்னா அந்த வேஸ்ட் வாட்டரும் ரிவர் வாட்டரும் கலந்ததுக்கப்புறமா டிஓ கடைசியாக 7.45 mg பர் லிட்டர் இருக்குது, ஆனால் அந்த நல்ல என்வரான்மெண்டல் கண்டிஷனுக்கு 10 mg பர் லிட்டர் வந்து இருக்கணும். அப்போ நம்ம எவ்வளோ டெஃபிசிட் ஆகுது? 10 - 7.45 பண்ணோம்னா 2.55 mg பர் லிட்டர். இதுதான் ஆன்சர். இவ்வளோ வந்து குறையுது ஒரு ப்ராப்பர் என்வரான்மெண்டல் கண்டிஷனுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.